श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्चितकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमादविगलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्य पद्मपत्राधिनाथ पद्मपत्रायताक्षः फणिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमलापृतनेशपूर्वां दीप्तान्तरां वकुलभूषणनाथमुखीः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये। தேவநாயக பஞ்சாசத்து ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே ஆரம்பத்தில் சில விஷயங்கள் சுவாமி தேசிகன் சாதித்ததை எல்லாம் பார்த்தோம். தாயார்கிட்ட பிரார்த்திக்கிறார், முதல்ல குரு பங்கி வந்தனம், அப்புறம் தாயார்கிட்ட பிரார்த்திக்கிறார். அது மாதிரி எம்பெருமானே நீயேதான் இந்த ஸ்தோத்திரத்தை என்னை கொண்டு செய்து வைக்கிறாய், நீ செய்து வைக்க வேணும் முதலான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த பெருமாள் கிட்ட சுவாமி தேசியனுடைய ஈடுபாடு அப்படின்னு வரும்போது ஸ்ரீ தேவநாத பெருமானுடைய வடிவழகு, தேவநாத பெருமானுடைய திவ்ய ரூபம் அதில் தான் ஈடுபடுறார். அதுதான் இந்த ஸ்தோத்திரத்திலே பிரதானமாக வரப்போகுது. இந்த திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய இந்த பெருமானுடைய அந்த திருமேனி சௌந்தரியத்திலே ஈடுபட்டு தான் இந்த ஸ்தோத்திரம். அதனாலே இந்த திவ்ய தேசத்தினுடைய பிரபாவம் இதையெல்லாம் அதுக்கப்புறம் அருளி செய்தார். திவ்யே பதே ஜலனிதோ நிகமோத்தமாங்கே சுவாந்தேசதாம் சவித்ருமண்டல மத்தியவாகே பிரம்மாச்சரேச்ச அப்படின்னு இந்த திவ்ய தேசம், இங்கே இருக்கக்கூடிய ஔஷதகிரி, அதுல இருக்கக்கூடிய தீர்த்தங்கள், அதுல இருக்கக்கூடிய பெருமான் தேவநாதன் அப்படின்னு அவனுடைய திருநாமம், அந்த திருநாமத்தினுடைய விசேஷ தாத்பரியம் எல்லாவற்றையும் அனுபவித்தார். இப்போது 13வது ஸ்லோகம் பார்க்க போறோம். 13, 14, 15 இந்த மூணு ஸ்லோகங்கள்ல பெருமாளுடைய திருமேனி வைபவத்தை முதல்ல சொல்றார். அதாவது பொதுவாக பெருமாளுடைய திருமேனி, பொதுவாக திவ்யமங்கள விக்கிரகம். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு இந்த பெருமாள் கிட்ட விசேஷமான சௌந்தரியம், நின் வடிவழகு மரவாதார் பரவா பிறவாதாரே அப்படின்னு சுவாமி தேசியன் ஈடுபட்ட அந்த சௌந்தரியத்தை 30 ஸ்லோகத்துல விஸ்தாரமாக சாதிக்க போறார். முதல்ல பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதற்கு இருக்கக்கூடிய பெருமைகள் அதை இந்த பெருமாளுடைய திருமேனியில சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா, நாம கேள்விப்பட்டிருக்கோம். எம்பெருமானுக்கு எப்படியானால் ஆத்ம குணங்கள், அதாவது பரமாத்மாவுடைய குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு இருக்குன்னு சொல்றோமோ அந்த மாதிரியாக எம்பெருமானுக்குன்னு தனிப்பட்ட லோகம், ஸ்ரீவைகுண்ட லோகம் முதலானதெல்லாம் இருக்குன்னு சொல்றோமோ அந்த மாதிரியாக எம்பெருமானுக்குன்னு தனிப்பட்ட திருமேனிகளும் நிறைய உண்டு. இத வந்து உபனிஷத்தை காமிக்கிறது. அந்த திருமேனிகளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் அதையெல்லாம் இங்கே தேவநாதனுடைய திருமேனியில வேதம் சொன்ன ரீதியிலே அனுபவித்து விட்டு, சாஸ்திரம் சொன்ன ரீதியிலே அனுபவித்து விட்டு, அதுக்கப்புறம் நம்ம நேர சேவிக்கிற ரீதியிலே அனுபவிக்கலாம்னு தேசியனுடைய திருவுள்ளம் போடுறது. அதனால இந்த மூணு ஸ்லோகமும் சாஸ்திரம் சொன்ன ரீதியிலே எம்பெருமானுடைய திருமேனி, இங்க தேவநாத பெருமானுடைய திருமேனி அமைந்திருக்கிற வைபவத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அதிலே 13வது ஸ்லோகம், தத்வானியானி சிதசித் பிரவிபாகவந்தி த்ரையந்த விருத்த கணிதானி சிதாசிதானி தீவ்யந்தி தான்யஹி புரந்தர தாமநாத திவ்யாஸ்திரபூஷணதயா தவ விக்கிரஹேஸ்மின். அகீந்திர அகிபுரந்தர தாமநாத, அதாவது திருவேந்திபுர அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசத்திலே எழுந்தில் இருக்கக்கூடிய பெருமானே, தத்துவங்கள் என்னென்ன தத்துவங்கள் என்பதை சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன. தத்துவம்னா வஸ்து பதார்த்தம், சேதனம் அச்சேதனம் என்பதாக ரெண்டு விதமாக தத்துவங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றன. சில தத்துவங்கள்லாம் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும், சில தத்துவங்கள் எல்லாம் ஸ்வயம் பிரகாசம் இல்லாமல் ஜடமாக இருக்கும், அதெல்லாமும் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன, வேதங்கள் சொல்லியிருக்கின்றன. அது மாத்திரமில்லாமல் மகரிஷிகள் சொல்லியிருக்கின்றனர்,
அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே சாதித்திருக்கிறார்கள். அந்த தத்துவங்கள் அதாவது வேத வேதாந்தங்களிலும் மகரிஷியுடைய ஸ்மிருதிகளிலும் நம்ம ஆச்சாரியர்களும் ஆழ்வார் ஆச்சாரியர்களும் போற்றி பேசின அந்த தத்துவங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கின்றன. திவ்ய அஸ்திர பூஷணமாக எம்பெருமானுடைய திருமேனியிலே அஸ்திரங்களாகவும் பூஷணங்களாகவும் அதாவது ஆயுதங்களாகவும் பூஷணங்களாகவும் இந்த தத்துவங்கள் எல்லாம் விளங்குகின்றன. அப்படி சகல தத்துவத்துக்கும் ஆதாரமாக எம்பெருமானுடைய திவ்ய திருமேனி ஆகும். இந்த விஷயத்தை ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. அந்த விஷயத்தை நமக்கு இங்கே சுவாமி தேசிகன் ஞாபகம் கொடுத்தார். ஞாபகம் கொடுத்தா மாத்திரம் இல்லை, முதல்ல எம்பெருமானுடைய திருமேனியை செவிக்கும் போது அதுக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரியமான பெருமை அப்படின்னு ஒன்று இருக்கோம். அதை பார்க்கும்போது பார்த்தான்னா சகல சேதனாச்சேதன பிரபஞ்சம் மொத்தமும் எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டது, எம்பெருமானாலே ரட்சிக்கப்பட்டது, எம்பெருமான் எல்லாத்துக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்கான் அப்படின்னு சொன்னதெல்லாம் இதெல்லாம் இந்த எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு, திருமேனிக்கு இல்லை, எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ, அந்த ஆத்மஸ்வரூபம் தான் எல்லா இடத்துலையும் அந்தரியாமியாக இருக்கு. அந்த ஆத்மஸ்வரூபத்தினால்தான் எம்பெருமான் நியமன சக்தியோடு கூட ரட்சிக்கிறார், அதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த மொத்த பெருமையும் எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு தானா, அவனுடைய திருமேனிக்கு கிடையாதா? அப்ப திருமேனுக்கு பெருமை கிடையாதா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்துக்கு எத்தனை பெருமை உண்டோ அதே போல பெருமை எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கும் உண்டு. ஆத்மஸ்வரூபம் சகல விதத்திலும் பரவி அதாவது அந்தரியாமியாக எல்லாருக்குள்ளும் இருக்கான், அதனால்தான் அதுக்கு ஆத்மானே பெயர். ஆத்மானாலே உள்ளுக்குள்ளே அந்தரியாமையாக பரவி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கே எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது அப்படின்னா ஆத்மாங்கிறதுக்கு அர்த்தம். திருமேனி அப்படி இல்லைன்னா கூட இதை சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம். சகல தத்துவங்களையும் சிருஷ்டித்து சகல தத்துவங்களையும் தத்துவங்களுக்குள்ளும் அந்தரியாமையாக ஆத்மஸ்வரூபம் இருக்க மாதிரி ஒரு விதத்திலே பார்த்தால் சகல தத்துவங்களுக்கும் ஆதாரமாக எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறது, இதையும் சாஸ்திரம் தான் சொல்லுகிறது அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்றேன். நான் முதலே சொன்ன மாதிரி பெருமாளுடைய திருமேனின சில பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கா, அது ஏதோ கல்பிக்கிறா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அதான் நாமளா பெருமாளுக்கு ஒரு கை கால் இருக்கா மாதிரியும் அதுல வந்து முகம் முதலானதெல்லாம் இருக்கா மாதிரியும் நாம கொடுக்குற ரூபம் தானே பெருமாளுக்கு, அதனால நீங்க தானே கல்பிச்சு சொல்றோம். பெருமாள்கிறது எல்லா இடத்துலயும் இருக்க, ஆத்மஸ்வரூபம் ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்குங்கிற மாதிரி, வாயு எல்லா இடத்துலயும் இருக்குங்கிற மாதிரி, சூரியன் வந்தான்னா சூரியனுடைய பிரகாசம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்குங்கிற மாதிரி எம்பெருமான் ஒருத்தர் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கார், ஆகாசம் மாதிரியாக கண்ணுக்கு தெரிய மாட்டார் அவர் பரவி இருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த வேதாந்தம் சில பேருக்கு புரியுது. ஆனா அந்த எம்பெருமானுக்கு கை உண்டு கால் உண்டு அப்படின்னு திருமேனி எல்லாம் உண்டுன்னா அது அவளுக்கு புரியல. எம்பெருமானுக்கு பிராட்டிமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள், புருஷன் ஸ்திரீ அப்படின்னா சொன்னா அதெல்லாம் அவளுக்கு ஒத்துக்க முடியல. இது என்ன, இதெல்லாம் வெறும் கற்பனை எல்லாம் இருக்கு. ஒரு சக்தி, ஒரு பிரகாசம், ஒரு ஞானம், சைத்தன்யம், ஒரு காருண்யம், அது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு அப்படின்னு சொன்னா போறாதா, இதெல்லாம் ஏன் சொல்றோங்கோ அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கறான். திருமேனி இருக்குன்னு ஏன் சொல்றோங்கோ, அந்த திருமேனி அழகா இருக்கு அப்படின்னு வேற சொல்றோங்கோ, அதுல பெருமாள் பிராட்டி அப்படின்னு ஸ்திரீ புருஷ பேதம் வேற சொல்றோங்கோ, ஏன் இந்த மாதிரி மனுஷனுடைய கற்பனை எல்லாம் பெருமாளிடம் ஏன் சொல்லுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறான். இது எல்லாத்துக்கும் கேள்வி பல விதம் இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. கேள்வி இது மாதிரி நிறைய விதமான கேள்வி எல்லாம் இருக்கு, பல விதமா இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். என்ன கேட்டா இது எதுவுமே நாம சொல்லல, எல்லாமே வேதம் தான் சொல்லியிருக்கு. பெருமாள் இருக்கான் அப்படிங்கறத சொல்ற வேதம் தான் இதையும் சொல்றது. நீங்க சொல்றவங்க இல்லையோ ஆத்மானு ஒண்ணு இருக்கு, அது ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறது, அது ஜெகத்தெல்லாம் பரவி இருக்கு, அந்தரியாமையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இல்லையோ, அதையே நீங்க சொல்றவங்க நம்ம கேட்கணும் அவளை பத்தி, நீங்க அதை சொல்றோம். அதுல வேதத்துல சொல்லியிருக்கு சொல்றோம்னா அதே வேதம் தான் இதையும் சொல்லியிருக்கு. எம்பெருமானுடைய திருவேனியை பற்றி வேதமே பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்லாம நீங்க ஏன் சொல்றவங்க நம்மளை பார்த்து கேட்டா ஏதோ நானும் நீங்களும் சொல்றோம் இல்லையே. த்ரையந்த விருத்த கணிதான் இந்த ஸ்லோகத்தை வருது. வேதாந்தம் அறிஞ்ச மகர்ஷிகள் எல்லாம் சொல்லியிருக்கான், ஆழ்வார்கள் சொல்லியிருக்கான், ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கான், வேலை சாதாரணமானவா கிடையாது. அதனாலே எம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு திருமேனி சகல தத்துவத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய திருமேனி உண்டு. இது சாஸ்திரத்தினாலே ஏற்பட்டது. அந்த திருமேனியுடைய வைபவத்தை நாமோ
கோயில்ல அர்ச்சாவதார மூர்த்தி கிட்ட அந்த வைபவத்தை நாம் அனுசந்தான் பண்ணணும். யாரோ ஒருத்தர் நிர்மாணம் பண்ணி ஏதோ ஒரு சிலையில ஏதோ ஒரு பெருமாள் எழுந்திருக்கார் அப்படின்னு மாத்திரம் இருந்தா போராது. கருணையினால எழுந்திருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மாத்திரம் போராது, வைதிகமான ஒரு திருமேனி இது, வேதத்திலே சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் ஸ்ரீ தேவநாத பெருமானே உன்னுடைய திருமேனியில் சகல தத்துவங்களும் அடங்கி இருக்கின்றன அப்படின்னு இங்க சாதிக்கிற தேவநாத அகி அகிபுரந்தர தாமநாத அப்படின்னு திருவகீந்தபுரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானே சேதனம் என்றும் அச்சேதனம் என்றும் சிதம் என்றும் அசிதம் என்றும், சிதம்னா சுயம்பிரகாசம், அசிதம்னா சுயம்பிரகாசம் ஆகாதது, இப்படி சிதம் என்றும் அசிதம் என்றும் சொல்லக்கூடிய தத்துவங்கள், இதை வேதாந்தங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள், வேதாந்த ஞானிகள் சொல்லக்கூடிய தத்துவங்கள், அந்த தத்துவங்கள் எல்லாம் தவ விக்கிரகே உன்னுடைய திருமேனியிலே திவ்யாஸ்திர பூஷணத்தையா திவ்யமான ஆயுதமாகவும் திவ்யமான பூஷணமாகவும் தீவியந்தி பிரகாசிக்கின்றன அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட தத்துவம் இருக்கொள்ளும் அர்த்தம். இதுக்கு மூலமாக பிரதானமாக இருக்கக்கூடியது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே அஸ்திரபூஷணாத்தியாயம் அப்படிங்கிறது அங்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனியில எல்லா தத்துவங்களுமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆத்மானமஸ்ய ஜெகதோ நிர்லேப மகுணாமலம் விபர்த்தி கௌஸ்துபமணி ஸ்வரூபம் பகவான் ஹரிஹி ஸ்ரீவத்ஸ சம்ஸ்தானதரம் அனந்தே ச சமாசிதம் பிரதானம் புத்திர்வியாஸ்தே கதா ரூபேண மாதவே அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் விஸ்தாரமாகவே இருக்கு இந்த விஷ்ணு புராணத்தில். இது விஷ்ணு புராணத்தை பார்த்து ரொம்ப விஸ்தாரமாக நம்ம படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சுட்டு இதெல்லாம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால சுவாமி தேசியன் என்ன பண்ணிருக்கேன், இது அப்படியே தமிழ்ல அழகான ஒரு பாசுரமா சொல்லியிருக்கேன். புருடன் மன்னிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக பெருள் மருள் வாழுரையாக ஆங்காரங்கள் சார்ந்தம் சங்காக மனந்திகிரியாக இருடீகங்கள் இறைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருட உருவாமரை என் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்ற அனைத்தும் காக்கின்றானே அப்படின்னு பாசுரம் அதிகார சங்கிரகத்தின பிரசித்தமான பாசுரம். அங்க கரிகிரி மேல் இருக்கக்கூடிய கண்ணனாகிற வரதராஜ பெருமாள் தேவராஜ பெருமாள் அவர்கிட்ட தமிழ் பாசுரத்தில் சொன்னார். இங்க அதே விஷயத்தை கிட்டத்தட்ட சுருக்கி தேவநாத பெருமாளுடைய திருமேனிலே சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலே இங்கே சாதித்திருக்கிறார். அதாவது மொத்தம் தத்துவங்கள் அப்படிங்கிறது 25 தத்துவங்கள் நமக்கு சாஸ்திரங்கள்ல கிடைச்சிருக்கு. தத்துவம் அப்படின்னா இருக்கக்கூடிய வஸ்து, ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். அதை 25 பிரிச்சு வேதமானது நமக்கு காமிச்சிருக்கு. அதாவது முதலிலே பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு, அந்த பிரகிருதியிலிருந்து மகத் அப்படின்னு ஒண்ணு உண்டாச்சு, அந்த மகத்திலிருந்து அகங்காரம் அப்படின்னு ஒண்ணு உண்டாச்சு. அகங்காரம்னா நம்மளுடைய அகங்காரம் இல்ல, ஒரு ஒரு தத்துவத்துக்கு அகங்காரம் பெயர், ஒரு பொருளுக்கு அகங்காரம்னே பெயர். அந்த அகங்காரத்திலிருந்து ஒரு பக்கம் இந்திரியங்கள் உண்டாச்சு, அந்த இந்திரியங்கள் மொத்தம் 11. அதனால பிரகிருதி மகத் அகங்காரம்னு 3. அந்த அகங்காரத்திலே 3 விதம் இருக்கு. அதுல ஒண்ணு சாத்விக அகங்காரம், அதிலிருந்து இந்திரியங்கள் உண்டாச்சு, இந்திரியங்கள் 11. அப்ப 11 மூணும் 14 ஆச்சு. இன்னொரு பக்கம் அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்சபூதங்கள், தன்மாத்திரங்கள்னு சொல்லக்கூடிய தத்துவங்கள் 5. பஞ்சபூதங்கள் தான் நமக்கே தெரியும், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் பஞ்சபூதங்கள் ஆக 5 5 10. அப்ப அந்த 13 10 முதல்ல 3 3 11 14 அப்புறம் 11 இந்திரியங்கள் முதல்ல சொன்ன 3 தத்துவங்கள் 14 அப்புறம் இந்த ஒரு 10 சேர்த்து 24 ஆச்சு. 25வது தான் ஜீவாத்மா அப்படிங்கிறவன். 26வது பரமாத்மா தம் ஷட்விம் சகமித்யாஹு அப்படின்னு உபரிடத்தானது இவன் 26வது அவன் அப்படின்னு பரமாத்மாவுக்கே ஒரு நம்பரை போட்டு சொல்லிடுது உபரிடத்தை. அப்போ இந்த மாதிரியாக இந்த தத்துவங்கள் எல்லாம் இருக்கு. இந்த தத்துவங்கள் மொத்தம் 25 தத்துவம்னு வச்சுப்போம். இப்ப பரமாத்மா விட்டுடுவோம், ஜீவாத்மா வரைக்கும் 25 தத்துவம். இந்த 25 தத்துவங்களுமே எம்பெருமானுக்கு
அஸ்திரமாகவும் பூஷணமாகவும் அதாவது ஆயுதமாகவும் பூஷணமாகவும் எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த விஷ்ணு புராணம் அங்க காமிக்கிறது அப்படின்னு நாம பார்த்தோம். அதுக்கான பாசுரம் என்னங்கன்னா புருடன் மணிவ இத புருஷன் அப்படின்னா அந்த ஜீவாத்மா இருக்கான்யோ 25வது அவன் எம்பெருமானுடைய திருமேனியில எம்பெருமானுடைய திருமார்பிலே கௌஸ்துபமணியாக அவன் இருக்கான். பொன்றா மூல பிரகிருதி மருவாக அப்புறம் பிரகிருதி அப்படின்னு சொன்ன முதல் தத்துவம் இருக்கு இல்லையோ மூல பிரகிருதியின் பெயர் அது வந்து மருவாக அதாவது சீவத்ஷம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் பெருமாளுடைய திருமார்பிலே அந்த அடையாளமாக இருக்கு. மான் தண்டாக மகத் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு பிரகிருதிக்கு அப்புறம் அது வந்து எம்பெருமானுடைய கதா ஆயுதமாக இருக்கு. திருள் மருள் வாளுரையாக திருள்னா ஞானம் மருள்னா அஜ்ஞானம் ஞானம் அஜ்ஞானம் இருக்கு. இந்த 25ல சிலதுல உள்ளுக்குள்ள அடக்கம் அதெல்லாம் எப்படின்னு நம்ம விசாரம் அப்புறம் பார்க்கலாம். இந்த ஞானம் அஜ்ஞானம் இது வந்து வாளாவும் உரையாவும் இருக்கான் அதாவது கத்தியா இருக்கு ஞானங்கிறது கத்தியா இருக்கு அஜ்ஞானங்கிறது அந்த கத்தியை உள்ளே இடக்கூடிய உரையாக இருக்கு. அப்புறம் ஆங்காரங்கள் சார்ங்கம் சங்காக அப்புறம் அகங்காரமே ரெண்டு விதமா இருக்கு மூணு விதமா இருக்கும் அதெல்லாம் சார்ந்தமாகவும் சங்காகவும் இருக்கு. மனம் திகிரியாக அப்புறம் மனசு அப்படிங்கிறது சக்கரமாக இருக்கு. இருடீகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருடீகம்னா இந்திரியம் இந்திரியம் 10 மனசு முன்னாடி சொல்லியாச்சு அதனால இந்திரியங்கள் 10 அதெல்லாம் சரங்கள் எம்பெருமானுடைய வில்லிலே கோர்க்க வேண்டிய சரங்களாக இருக்கு. இரு பூதமாலை வனமாலையாக அப்புறம் பூதமாலை அப்படின்னா 5 தன்மாத்திரங்கள் 5 பூதங்கள் அப்படின்னு இந்த 5 5 10 இந்த 10 வனமாலையாக இருக்கு. எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய வனமாலை கழுத்தில் இருக்கக்கூடிய வனமாலை அதுல ரெண்டு பக்கமும் வேணுமோ இல்லையோ அப்படி வனமாலையாக இருக்கு. கருடன் உருவா மறையின் பொருளாம் கண்ணன் இந்த விஷயங்கள்லாம் வேதத்துல சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கருடன் உருவா மறையின் பொருளாம் கண்ணன் கடிகிரி மேல் நின்றளித்தும் காக்கின்றானே அப்படின்னு இந்த விஷயத்தை அவர் சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் கூட அதாவது சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல கூட இப்படி இந்த தத்துவங்கள் எல்லாம் அஸ்திரபூஷணாதிகளாக நின்ற நிலைமை அப்படின்னு சொல்லிதான் இந்த பாசுரத்தை அங்கு அருளி செய்கிறார். அஸ்திரமாகவும் பூஷணமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டுதான் தேவநாதன் திருமேனியில அப்படி அனுபவிக்கிறார். ஆனால் சுவாமி இது என்ன தத்துவங்கள்லாம் எம்பெருமான் திருமேனியில் இருக்குன்னா என்ன அர்த்தம் புரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு வந்து சாட்சாத் சுவாமி எல்லாம் அழகா அந்த வியாக்கியானத்துல அழகா புரிய வச்சிருக்காரு நமக்கு. அதாவது என்னன்னு கேட்டானா எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திவ்ய ஆயுதங்கள் திவ்ய பூஷணங்கள் இவர்கள் எல்லாருமே நித்திய சூரிகள் அவர்கள்லாம். அதாவது பெருமாள் கையில சுதர்சனம் சக்கரம் ஏந்திட்டுருக்கான்னு வச்சுப்போம். சக்கரம்னா நாம ஏதோ சக்கரத்தை கையில பிடிச்சு வச்சுட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்ல. சக்கரம்னு ஒருத்தர் இருக்க அதான் நாம எப்படி மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு நித்திய சூரியானவர் சக்கரம் மாதிரியான ஒரு திருமேனியை எடுத்துட்டு இருக்கார். எடுத்துட்டு அந்த திருமேனியோடு கூட அவர் பெருமாளுடைய ஹஸ்தத்துல அவர் இருக்க அதனாலதான் சக்கரத்தாழ்வார்னு சொல்றோம். ஏன்னா அவர் ஒருத்தர் சக்கரம் அப்படின்னு ஒருத்தர் சங்கம் அப்படின்னு ஒருத்தர் வனமாலா வைஜெயந்தி வனமாலானா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். வைஜெயந்தி வனமாலாங்கிற சரீரத்தை எடுத்துன்னு ஒரு நித்திய சூரிய இருக்கார். அதனால எம்பெருமானுடைய ஆபரணங்கள் எம்பெருமானுடைய ஆயுதங்கள் எல்லாருமே நித்திய சூரிகள். அவர்கள்லாம் அந்தந்த ரூபத்தை எடுத்துட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர் அதுதானே தவிர ஒரு அச்சேதன வஸ்து எம்பெருமான் பிடிச்சு வச்சிருந்தாங்க சக்கரன் ஒண்ணு சங்கம்னு ஒண்ணு இதெல்லாம் அச்சேதனம் இதெல்லாம் கையில வச்சுட்டு இருக்கான் அப்படி அர்த்தம் கிடையாது. இவர்கள் எல்லாருமே சேதனர்கள் எல்லாமே நித்திய சூரிகள். அவர்கள்லாம் எம்பெருமானுக்கு ஆயுதமாக இருந்து கொண்டு அவர்கள்லாம் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் திருமணி ஆழ்வான்னு சொல்றோம். எம்பெருமானுடைய திருமணி ஆழ்வார் தேசிகனாக அவதாரம் பண்ணான்னா ஏன்னா திருமணி ஆழ்வார் அப்படிங்கிற ஒருத்தர் அது ஏதோ அச்சேதன வஸ்து அப்படிங்கிறது கிடையாது. அச்சேதன வஸ்து வந்து தேசிகனா வந்து பிறந்தது அப்படிலாம் கிடையாது. ஒரு நித்திய சூரி அவர் திருமணி ஆழ்வார் அப்படிங்கிறவர். அதனால்தான் கண்டாவதாரா அவருடைய அவதாரம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அச்சேதன வஸ்து வந்தா அவதாரம்லாம் சொல்ல மாட்டான். ஒரு நித்திய சூரி ஒருத்தர் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஸ்ரீ வெங்கடேச கண்டாத்மன் அப்படின்னு அவருடைய குமார் எல்லாமே சொல்ற. அதனால இது ஒரு அவதாரம் சொல்றதுக்கு காரணம் அவதாரம் பண்ணணும்னா அவன் மூணு புருஷர் ஒருத்தர் இருக்கிற இல்லையா அதாவது ஒருத்தர் புருஷர் தான் அவதாரம் பண்ணணும். அப்போ அந்த மூணு புருஷரா இருக்கிறவர் திருமணி ஆழ்வார் அப்படிங்கிறவர் அவர் ஒருத்தர் அவர் ஒரு நித்திய சூரி. அப்படி இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் இவர்கள்லாம் இதுல
குருடன் மணிவரமாக அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த எம்பெருமானுடைய திருமையை இல்ல கௌஸ்துபம் அப்படின்னு ஒரு மணிவரம், ஒரு மணி சிரேஷ்டம் கௌஸ்துப மணி இருக்கு. கௌஸ்துப மணி இருக்குன்னா முதலே சொன்னேன், கௌஸ்துப மணி ரூபத்துல ஒரு நித்திய சூரிய ஒருத்தர் இருக்க, அவர் என்ன பண்றார், ஜீவாத்மாவை அதிஷ்டானம் பண்ணியிருக்கார். இந்த நித்திய சூரியெல்லாம் இந்த இருபத்தஞ்சு தத்துவங்களுக்குள் இதை அதிஷ்டானம் பண்றார். அதிஷ்டானம் பண்றா என்ன, தன்னுடையதாக அபிமானித்து இவர்கள் அதை கைகாரியம் செய்கிறார்கள், அதை வந்து செயல்படுத்துகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதிஷ்டானம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் கேட்டா, தன்னுடையதாக பாவித்து அதை எடுத்து ஓகே என்ன வேணா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தா அதுக்கு அதிஷ்டானம் பெயர். அதுல வந்து எப்படியானா வந்து ஒருத்தன் ஒரு குலாலன் வந்து ஒரு குயவன் வந்து மண்ணு பானையில இருந்து பானை பண்றான்னு வச்சுக்கோங்க, மண்ணில இருந்து பானை பண்றான்னா அந்த மண்ணை அவன் எடுத்துன்னு என்ன வேணா பண்ணாமல், இது எங்காத்த மண்ணு தன்னுடைய சொந்தமாக அந்த மண்ணை ஆக்கி கொண்டு அந்த மண்ணை வைத்து அவன் என்ன வேணா செய்வான் இல்லையா. அந்த மாதிரியாக தங்களுக்கு சொந்தமாக அந்தந்த வஸ்துவை பாவித்து அவர்கள் அந்தந்த வஸ்துவை செயல்பட செய்கிறார்கள். இந்த இருபத்தஞ்சு தத்துவத்துக்குமே இந்த நித்திய சூரியர்கள் ஒருத்தர் இந்த மாதிரியாக அதிஷ்டானம் பண்ணக்கூடியவர்களாக அபிமானி தேவர்களாக அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதுல இந்த கௌஸ்துபமா இருக்காரு இல்லையா, அவர் ஜீவாத்மாவை அதிஷ்டானம் பண்ணிருக்காரு. பொருடன் மணிவரமாக மாதிரி பொன்றா மூல பிரகிருதி மருவாக சீவத்சம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு அவரும் ஒரு வந்து நித்திய சூரியன், அவர் வந்து மூல பிரகிருதியை அதிஷ்டானம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருமையினிலே இருக்கக்கூடிய திரு ஆயுதங்களும் திரு ஆபரணங்களும் அவர்கள்லாம் நித்திய சூரியர்கள். அவர்கள்லாம் இந்த இருபத்தஞ்சு தத்துவங்களே ஒன்று ஒன்றே அவர்கள் அதிஷ்டானம் செய்பவர்கள், அதனால அதை அவர்கள் செயல்பட செய்பவர்கள், தன்னுடையதாக பாவித்து செயல்பட செய்கிறார்கள். எப்பவுமே அதிஷ்டானம் ஆவேசெல்லாம் பண்ணும்போது அதே பெயரை வச்சே சொல்றது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த ரீதியில இந்த புருஷனே அங்க இருக்கான், புருடனே மணிவரமாக இருக்கான், புருஷன்னா ஜீவாத்மா, ஜீவாத்மாவே இந்த கௌஸ்துப மணியாக இருக்கான் அப்படின்னு சொல்றேன். எம்பெருமான் திருமேனி இருக்க கௌஸ்துப மணியாக இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டானா, எம்பெருமான் திருமேனியில கௌஸ்துப மணியா ஒருத்தர் இருக்காரு, அவர் ஜீவாத்மாவை அதிஷ்டானம் பண்ணியிருக்கார், அதனால ஜீவாத்மாவுக்கு பிரதிநிதி அவர் இருக்கார்ன்னு வேணா சொல்லலாம். ஆக அப்படிப்பட்டவர் அப்படின்னு இந்த இந்த அளவு சாஸ்திரம் விசேஷமா நமக்கு எத்தனையோ தத்துவத்தை சொல்றது, எத்தனையோ விஷயத்தை சொல்றது, ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஸ்பஷ்டமாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கு. அதனாலே எம்பெருமான் தன்னுடைய திருவேணிலே இருக்கக்கூடிய திவ்ய அஸ்திர பூஷணங்களை கொண்டு இந்த லோகத்தையே வழி நடத்துகிறார். ஏன்னா இவர்கள் தானே அதிஷ்டானம் பண்ணியிருக்கான், இந்த தத்துவங்கள் மூலமா தானே உலகமே நடந்துட்டு இருக்கு, பஞ்சபூதங்களை வச்சுட்டுதானே உலகமே நடந்துட்டு இருக்கு. அதனால உலகத்தையே எம்பெருமான் தன் திருவேணியில இருக்கக்கூடிய அஸ்திர பூஷணங்களை கொண்டு வழி நடத்துகிறான் அப்படின்னு உலகத்தை வழி நடத்தக்கூடிய பெருமை அப்படிங்கிறது இந்த ஆயுதங்களுக்கும் ஆபரணங்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த ஸ்லோகம். ஸ்லோகத்தை பார்ப்போம். தத்வானியானி சிதசித் பிரவிபாகவந்தி த்ரையந்த விருத்த கணிதானி சிதாசிதானி. தத்வானி யானி, இந்த தத்துவங்கள் சிதச்சித் பிரவிபாகவந்தி, சேத்தனம் அச்சேதனம் அப்படின்னு பிரிச்சு சொல்லியிருக்கிறாளோ. முதல்ல சாஸ்திரத்துல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தத்துவம்னாலே ஒத்தொத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, ஆனா பிரதானமாக ரெண்டு, சுவாமி தேசியம் தத்துவத்ரயம்னு சொல்றாரு இல்லையா, சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன் அப்படின்னு. அந்த ஈஸ்வரனுடைய திருமையில தான் எல்லாம் இருக்கு, ஈஸ்வரனுடைய திருமையில இருக்கக்கூடிய தத்துவங்கள் ரெண்டு, சேத்தனம் அச்சேதனம் அப்படின்னு பிரிச்சு சொல்லியிருக்கா. சிதா சிதா அணி, அது மாத்திரம் சிதம் அசிதம், அதாவது பிரகாசமா இருக்கக்கூடியது இல்ல பிரகாசிக்காது, இது பிரகாசமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டான்னா ஜீவாத்மா ஞானம் இதெல்லாம் பிரகாசமா இருக்கக்கூடியது, பிரகாசிக்காதது அச்சேதனமான வஸ்துக்கள் ஜடமான வஸ்துக்கள் இதெல்லாம் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம இந்த மாதிரி பல விதமான தத்துவங்களை எல்லாம் பிரிச்சு சொல்லியிருக்கார். இதெல்லாம் சொன்னது யாருன்னா த்ரையந்த விருத்த கணிதானி, த்ரையந்த விருத்தர்கள் வேதாந்த ஞானிகள், அவர்களாலே கணிதானி எண்ணப்பட்டவை, இத்தனை தத்துவங்கள் கணக்கு பண்ணி எண்ணி சொல்லியிருக்கார். 24, 25 ஜீவாத்மா, 26 பரமாத்மா அப்படின்னு எண்ணிக்கையிட்டு சொல்லிக்காது, கூடக்கூடாது குறைக்க கூடாது. அதனால வேதன் சொன்ன ரீதியிலே அவர்கள் கணக்கு பண்ணி இதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். சொன்னவர்களெல்லாம் த்ரையந்த விருத்தர்கள், வேதாந்த விருத்தர்கள் அப்படின்னு சொல்லும் போது வேதாந்தம் சொன்னதுதானே அவர் சொல்லுவார், அதனால வேதாந்தங்கள்லயே இருக்கு. வேதாந்த விருத்தர்கள்ங்கிறா யார் அப்படின்னு கேட்டான்னா, ஸ்ரீ விஷ்ணு புராணம் அருளி செய்த பராசரர் முதலானவர்கள், அவர்கள் தானே தத்துவத்தை பிரிச்சு சொன்னவர்கள். பராசர தானே ஆச்சரியமாக தத்துவத்தை பிரித்து சொன்னார், தத்துவ விவேகோ விஷ்ணு புராணத்து. அது மாத்திரமில்ல, ஆழ்வார்கள் எல்லாம் பல இடங்கள் சொல்லியிருக்கா, மானாங்காரவணங்களே அப்படின்னு ஆரம்பிச்சு பூனிலாய ஐந்துமாய் அப்படிங்கிறத பல இடங்கள்ல ஆழ்வார்கள்லாம்
சொல்லியிருக்கா. அது மாத்திரம் இல்லாமல் ஆச்சாரியர்கள் நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள் இந்த தத்துவங்களை அழகாக நமக்கு பிரிச்சு காமிச்சிருக்கா. இவர்கள் எல்லாருமே வேதாந்த விருத்தர்கள். அதனால வேதாந்தங்கள், அப்புறம் ஸ்மிருதிகள், இத்திகாசங்கள், புராணங்கள், விஷ்ணுபுராணத்துல பார்த்தோம் அந்த மாதிரியாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இவர்கள் எல்லாரும் சொன்ன விஷயமே தவிர, ஏன் இதை சொல்றாருன்னா தத்துவத்தை பத்தி பல பேர் பல விதமா சொல்லிருக்கா. இதே 25 கனெக்ட் பண்றான் சாங்கிய மதத்திலையும், இதே 25 சாங்கிய மதத்துல கனெக்ட் பண்ணியிருக்கான். ஆனா 26வது பெருமாள்ங்கிறது விட்டுட்டாவும், பெருமாளுடைய திருமையின்னு இருக்கணும், முதல்ல பெருமாளையே விட்டுட்டாவா, பெருமாள்னு ஒத்தரே கிடையாதுன்னு விட்டான். இப்படி சாங்கிய மதத்துல 25 ஒத்துண்டு பெருமாள் ஒத்துக்காம இருக்கா? அந்த மாதிரியான கதையெல்லாம் பண்ணல. வேதாந்தத்திலே உபனிஷத்திலே சொன்ன ரீதியிலே இந்த தத்துவங்கள்லாம் எம்பெருமானுக்கு விபூதியாக இருக்கும். மொத்தமுமே எம்பெருமான் தன்னுடைய ஆத்மாவினாலே இந்த தத்துவங்களை ஆண்டு கொண்டு தன்னுடைய ஆத்மாவுக்கு சரீரமா இதை வச்சிருக்கான். மாத்திரம் இல்லாமல் தன் திருமேனியில கூட இந்த தத்துவங்களை எல்லாம் வைக்கும்படி பண்ணியிருக்கான். ஆக ஸ்திரையந்த விருத்த கணிதானி சிதாசிதானி, வேதாந்த ஞானிகள் அருளி செய்த கணக்கிட்டு அருளி செய்த தத்துவங்கள் எல்லாம் தீவியந்தி தானி, அந்த தத்துவங்கள் யாவையோ தானி அவை தீவியந்தி பிரகாசிக்கின்றன. எங்க கேட்டா அகிபுரந்தர தாமநாத திருவேந்திபுரநாதனே பெருமானே திவ்ய அஸ்திர பூஷணத்தையா தவ விக்கிரகேஸ்மின், திவ்ய அஸ்திரமாகவும், அஸ்திரம்னா ஆயுதம் அர்த்தம், திவ்ய அஸ்திரமாகவும் திவ்ய பூஷணமாகவும் தவ விக்கிரகே அஸ்மின், இந்த உன்னுடைய திருவேணியில் தான் மொத்தமும் இருக்குன்னுட்ட. இது ஏதோ சிவகங்கநாதன் திருமேனியில் இருக்குன்னா வேண்டாம், இங்க அகிந்தபுரநாதன் அவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அஸ்திரங்கள் பூஷணங்கள் எல்லாமே நித்தியசூரிகள் தான். அவர்கள் எல்லாமே இந்த தத்துவங்களைக்கு அதிஷ்டானம் பண்ணி இருக்கக்கூடியவர்கள் தான். அதனால அப்படி சாஸ்திரங்கள் சொன்ன அந்த வைபவத்தை உன்னுடைய திருமேனியிலே நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம், பூஷாயுதே ரஜிகதம் நிஜகாந்தி ஹேதோ புக்தம் பிரியாபிரணிமேஷ விலோச்சனாபிஹி பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம் வபுஸ்தே திருஷ்டுவா திருஷோ விபுதநாத நிருப்பியதோமே. அதாவது எம்பெருமானுக்கு இப்படிப்பட்ட மகாத்யம் புரிந்திய இந்த திருமேனிங்கிறது எதற்காக இருக்கு, என்ன பிரயோஜனத்துக்காக எம்பெருமான் வச்சிருக்கா அதை பார்க்கணும். எம்பெருமான் திருமேனின்னு சொல்லிடு வாஸ்தவம், அந்த திருமேனியில அஸ்திரங்கள் பூஷணங்கள்லாம் இருக்கு நேர். இதெல்லாம் ஏன் சொன்னு கேட்டா நான் சொல்லல, வேதத்துல சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு, வேதாந்த ஞானிகள்லாம் சொல்லியிருக்கா, அவெல்லாம் கணக்கிட்டு சொல்லியிருக்கா அப்படின்னா சரி அதெல்லாம் வாஸ்தவம் இருக்கட்டும், என்ன பிரயோஜனத்துக்காக பெருமானுக்கு இந்த திருமேனி இருக்கு? நமக்கு ஒரு சரீரம் இருக்கணும், ஒரு பிரயோஜனத்துக்காக இருக்கு. சரீரம் இருந்தாதான் நமக்கான சில காரியங்களை சாதிக்க முடியும், கேட்டா சாதிக்க முடியாது. வெறும் ஆத்மா மாத்திரம் இருந்து என்னத்தை பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. சரீரம் மூலமா தான் நமக்கு சுகமோ துக்கமோ வரும், சரீரம் மூலமா தான் நம்ம எந்த காரியத்துமே சாதிக்க முடியும். நமக்கு சரீரம் தேவையா இருக்கு. ஆனா எம்பெருமானுக்கு அப்படி இல்லையே, அவன் சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவனாச்சே. நாம சங்கல்பம் பண்ணணும்னா கூட நமக்கு ஒரு சரீரம் இருந்தாதான் சங்கல்பமே பண்ண முடியும், ஒரு மனசு அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் சங்கல்பம் பண்ண முடியும். எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது, அவனுடைய ஆத்மஸ்வரூபத்துல சக்தி அப்படிங்கிற குணம் இருக்கு, சங்கல்பங்கிற குணம் இருக்கு, சத்திய சங்கல்பத்துவம் அப்படின்லாம் சொல்றான். அவன் எதை நினைத்தாலுமே அது நடக்கும் அப்படின்னு இருக்கு. அவனுக்கு ஒரு சரீரத்தினுடைய தேவையே இல்லை. அபார்த்த இது நிச்சிதா பிரகரணாதி யோகஸ்தவ அபிஜிஸ்தவத்துல சாதிக்கிறார் எம்பெருமானே, உனக்கு ஆபரணம் உனக்கு ஆயுதம் இதெல்லாம் அபார்த்தம்ன்றதுன்னா தேவையில்லை உனக்கு. ஸ்வயம் வகசி நிர்பய ததபி ரங்க பிருத்விபதே ரங்கநாதா, எதுவுமே தேவையில்லாட்டா கூட ஸ்வயம் வகசி நீ எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிற, திருமேனியே தெரிச்சுட்டு இருக்க, அவர் திரு ஆயுதங்களே தெரிச்சுட்டு இருக்க, திரு ஆபரணங்களே தெரிச்சுட்டு இருக்க, இது எல்லாம் யாராவது உனக்கு கொடுத்தான்னா அது கிடையாது, நீரே வச்சுட்டு இருக்க. நாங்க கொடுத்தால சரி அவன் கொடுத்தானே நம்ம வச்சுக்கோன்னு வச்சுட்டு இருக்கிற, நீரே எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்க, எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்க அப்படின்ற அந்த மாதிரி ரீதியில பெருமாளே எல்லாத்தையும் தரித்து கொண்டிருக்கிறானே. திருமேனி இருக்கு, அந்த திருமேனியில அஸ்திரபூஷணங்களுக்குன்னா இதெல்லாம் எதுக்காக சுவாமி, என்ன பிரயோஜனத்துக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்குதான் சமாதானம் சொல்ற, எல்லாம் பக்தர்களுக்காக, பக்தர்கள் அனுபவிக்க வேணும் என்பதற்காக. அந்த திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் எல்லாரும் பட்டுன்னு அனுபவிச்சிடறோம்னு சொல்ல முடியாது, அது எதுவும் ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். நாமளா போய் பெருமாளை சேவிக்கிறோம்னா ஆத்மஸ்வரூபத்தையே சேவிக்கிறோம், எம்பெருமானுடைய திருமேனியை தானே சேவிக்கிறோம் நம்ம எல்லாருமே. அதனால பக்தர்கள் அனுபவிக்க வேணும், பக்தர்கள் புரிந்து கொள்ள வேணும் முதல்ல பெருமாள் எப்படி இருப்பாருங்கிறத,
அப்புறம் பக்தர்கள் ஆசிரிக்க வேணும், அதுக்காக பெருமாளுடைய திருவடி பக்தர்கள் அனுபவிக்க வேணும். அதனால எம்பெருமானுடைய சௌந்தர்யம், திருமேனில சௌந்தர்யம், இது எல்லாமே பக்தர்களுக்காக. நத்தே ரூபம் நச்சாகாரா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரா பக்தானாம் தொம் பிரகாசசே அப்படின்னு ஜிதந்தே ஸ்தோத்திரம். எம்பெருமானே உனக்குன்னு ஆயுதம் தேவையில்லை, உனக்குன்னு திருமேனி தேவையில்லை, ஆனா பக்தர்களுக்காக அந்த ரூபத்தை நீ காட்டிக்கொண்டு. அதனால தானே பெருமாள் அவதாரம் பண்றதே இருக்காதானே, ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரங்கள்லாம் அந்தந்த ரூபத்தை காமிக்கிறான், யோகிகள்லாம் அதை தியானம் பண்றா. யோகிகள் ஆகாத நாமெல்லாம் கூட எம்பெருமானுடைய ரூபத்தை ஓரளவு புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அதனால எம்பெருமானுடைய திருமேனியும் எல்லாமே பக்தர்களுக்காக, பக்தர்கள்லாம் அனுபவிக்க வேணும், புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு ஒண்ணு, அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறது ரெண்டு. அதனால அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை காமிக்கிற ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, விபுதநாத தேவநாதனே, உன்னுடைய திருமேனியானது திரு ஆபரணங்களாலும் திரு ஆயுதங்களாலும் ஆச்சரியமாக பிரகாசிக்கிறது. அது மட்டுமல்ல, பிரத்யங்க பூரண சுஷமா சுபக்கம், ஒவ்வொரு அங்கத்திலையும் பூர்ணமான ஒரு காந்தி, பூர்ணமான ஒரு பிரகாசம், அதனாலே ரொம்ப திவ்யமாக சுபாச்சரியமாக அழகாக உன்னுடைய திருமேனி அப்படிங்கிறது இருக்கு. இதை இந்த திருமேனியை திவ்ய மகிழ்ச்சிகளான ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியார் எப்பொழுதுமே தன்னுடைய கண்களாலே சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்களாலே பருகி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னுடைய திருமேனியை நான் சேவிக்கிறேன், என்னுடைய கண்களுக்கு ஒரு திருப்தியே இல்லை, எத்தனை தடவை சேவித்தாலும் திருப்தி இல்லாதபடியாக நான் திருப்பி திருப்பி சேவித்து ஆனந்த கடலிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஐந்தே மாநகரில் அமர்ந்தவை எமக்காய் அப்படின்னு சொன்ன மாதிரியாக நமக்காக பெருமாள் அங்க வந்திருக்காருன்னு சுவாமி தேசிகனுடைய அனுபவம். அதனால திருஷ்டா திருஷோ விபுதநாத ந திருப்தியதோமே, விபுதநாதா உன்னுடைய அந்த ரூபத்தை திருஷ்டுவா பார்த்து என்னுடைய கண்கள் திருஷோ கண்கள் ந திருப்தியதா, திருப்தி அடையலையே. திருப்பி திருப்பி திருப்தி அடைஞ்சா போறண்டு போலாம் முடியும், ஆனா கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் திருப்பி 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 சேவிச்சு ஒரு ஆறாம் புதனாக பெருமாள் இருக்கிறபடினாலே என்னுடைய கண்கள் திருப்தி இல்லாமல் திருப்பி திருப்பி சேவித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். இதனாலே எனக்காக நீர் இங்க வந்திருக்கிறீர், எனக்காக இந்த திவ்ய ரூபத்தை எடுத்திருக்கிறீர் என்கிற பாவம் இருக்கு. அதுக்கு உதாரணமாக அனிமேஷ விலோச்சனாபிகி புக்தம் பிரியாபிகி அப்படின்னு, எப்படியானா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியார் எல்லாம் எம்பெருமான் பக்கத்துல இருந்து எம்பெருமானுடைய திருமேனியே பார்த்து 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 அவர்கள் பரவசம் ஆகிறார்களோ அந்த மாதிரி அப்படின்னு. ஆக அந்த ரீதியிலே நித்தியசூரிகளுக்காகவும் யோகிகளுக்காகவும் நம்மை போல சாமான்யமானவர்களுக்காகவும் எல்லாருக்கும் எம்பெருமானுடைய இந்த திருமேனிங்கிறது இருக்கு. எம்பெருமானுக்காக இல்லைட்டா கூட நித்திசூரிகளுக்கெல்லாம் அவெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கு. யோகிகள்லாம் மனசுல தியானம் பண்றதுக்கு அந்த திருமேனி உபயோகப்படுறது சுபாஷ்ரயமாக. நமக்கெல்லாம் எம்பெருமானுடைய தத்துவத்தை புரிய வைத்து சரணாகிதி பண்ண வைத்து இங்கேயே பாதாதி கேசாந்தமா இங்க பெருமாள் அனுபவிக்கிறார், இல்ல கேசாதி பாதாந்தமா அனுபவிக்கிறார், திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில பாதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாதன்னொடனே அந்த பாதத்துக்கு சரணாகிதி சொல்லி முடிக்கிறார். இப்போ கடைசியில கொஞ்சம் ஸ்லோகத்துல சரணாகிதி விடும். இந்த திருவடி அப்படிங்கிறது சரணாகிதிக்காக இருக்கு, அதுக்காக சொல்றேன். திருவடியை சொன்ன உடனே சரணாகிதி, உடனே அந்த ஸ்லோகம் முடிஞ்சிடும். அதனால அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனி நமக்கு பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் இங்கே நமக்காக. பூஷாயுதை ரஜிகதம் நிஜ காந்திகே தோஹோ, எம்பெருமானுடைய திருமேனி சொல்லச்ச, பூஷங்கள்னாலையும் ஆயுதங்கள்னாலையும் அதிகதம்னா அடையப்பட்டன, நிஜ காந்திகே தோஹோ தம்முடைய காந்திக்காக தமக்கு ஒரு சோபை வரணும் அப்படிங்கிறதுக்காக அவை எம்பெருமானை அடைந்திருக்கின்றத முன்னாடியே நான் சொன்னேன். பூஷங்கள் ஆயுதங்கள் இவையெல்லாம் வந்து நித்தியசூரிகள், அவெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியை அடைந்திருக்கிறார்கள். அதாவது சுதர்சன ஆழ்வார் அப்படின்னா சுதர்சன ஆழ்வார் பெருமாள் எடுத்து கையில வச்சுட்டு இருக்காரு அந்த மாதிரி இல்ல, சுதர்சன ஆழ்வாரே பெருமாள் கையில இருக்கார், ஒரு பாரமா இருக்க மாட்டார், அவர் தனியாக கையில விட்டின்னு இருக்கா மிச்சப்போம். எம்பெருமான் சுமக்கிறார் அப்படிங்கறத ஒரு சாதாரண வார்த்தை, ஆனால் அவர் இருக்க
இம்ரவாண்ட கை பக்கத்துல இருக்க நிச்சயம் கையில ஒட்டின்னு இருக்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அவர்கள்லாம் எம்பெருமானை அடைந்திருக்கிறார்கள். பூஷாயுதேகே அதிகதம் நிஜ காந்தி ஹேதோகோ, எதற்காக அப்படின்னு கேட்டோம்னா ஒரு காந்தியை கொடுக்கணும், பெருமாளுக்கு ஒரு சோபையை கொடுக்கணும், ஒரு அழகை கொடுக்கணும். ஏன்னா சங்க சக்கரத்தோடு கூட பெருமாளை சேவிச்சாதான் அழகா இருக்கு. சங்க சக்கரம் இல்லாத பெருமாள் நினைச்சு பாருங்க நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். சங்க சக்கரம் இல்லாத பெருமாள்னா சயன திருக்கோள பெருமாள் தான். சயன திருக்கோளத்துல ரங்கநாதன் பத்மநாபன் வாழ்க்கலாம், சங்க சக்கரம் கிடையாது. அதே உற்சவம்னா சங்க சக்கரத்தோடு இருக்கணும், மாலை சாத்தின்னு பெருமாள் சொல்லலாம், இல்ல மாலை சாத்திக்காம சங்க சக்கரத்தோட சேவை சாதிக்கணும், அதுதானே அழகா இருக்கு. அதனால எம்பெருமானுக்கு அழகை கொடுப்பதற்காக அந்த திவ்ய ஆயுதங்கள், அந்த மாதிரியாக ஆச்சரியமான எம்பெருமானுடைய திருவாரூர் ஆச்சியார் அப்படின்னு இருக்கக்கூடிய திருவாபரணம் முதலானது, இது எல்லாமே நிஜ காந்தி ஹேதோகோ, எம்பெருமானுடைய திருமையினில காந்தியை சேர்க்க வேணுங்கிறதுக்காக இருக்கு அப்படிங்கிறது இந்த அர்த்தம். சாதாரணம் விசேஷமான அர்த்தம் என்னன்னு கேட்டா, தங்களுக்கு காந்தி வரணுங்கிறதுக்காக அவையெல்லாம் எம்பெருமான் திருமையினை ஆசிரியத்து இருக்கின்றன அப்படின்னு. அதாவது இந்த சுதர்சன ஆழ்வார், அப்புறம் பாஞ்சதன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கத்தாழ்வார், இவெல்லாம் என்ன பண்ணா தங்களுக்கு நல்ல பெருமை வரணும், தங்களுக்கு நல்ல பிரகாசம் வேணும்னா எம்பெருமான் திருமையினர் இருந்தாதான் பிரகாசம் வருங்கிறதுக்காக அவெல்லாம் இங்க வந்து இருக்காங்க தன்னுடைய காந்திக்காக. அதாவது தனியா அங்க இங்க இருந்து பார்த்தா அதெல்லாம் காட்டும், பெருமாள் திருமையினோட ஒட்டின்று நம்ம ஒரு ஆயுதமாவோ அஸ்திரமாவோ இருந்துட்டோம்னா நமக்கு நல்ல காந்தி, நமக்கு நல்ல பலபலன் இருக்கலாம் அப்படின்னு எம்பெருமானுடைய திருமையினையிலே வந்து அவை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். பூஷாயுதேர் அதிகதம் நிஜ காந்தி ஹேதோஹோ அப்படிங்கறதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஏன்னா பெருமாளுக்கு இவாளால ஒண்ணும் வர வேண்டாம், ஆனா இவர்களுக்கு பெருமாள் திருமையை சம்பந்தத்தினாலே ஒரு காந்தி அப்படின்னு உண்டு. முக்தம் பிரியாபிஹி அனிமேஷ விஜோச்சனாபிஹி, முக்தம்னா அனுபவிக்கப்பட்டது எம்பெருமானுடைய திருமையினி. பிரியாபிஹி அனிமேஷ விலோச்சனம், எம்பெருமானுக்கு பிரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீபூ நீலா நாயக்கர் நாயகிகள் அவர்கள்லாம் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாளாம். லோச்சனம் நிமேஷம்னா இமைத்தல், அனிமேஷம்னா கண் இமைக்காமல், ஒரு நிமிஷம் கூட கண் இமைக்காமல் எம்பெருமானியே அனுபவித்து அந்த திருமையினை அனுபவித்து அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருமையினி அப்படின்னு அர்த்தம். இதுல உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டா, இதுல ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கார் இல்லையோ, அவர் எம்பெருமானோட கூடவே இருக்கார் திருமார்பில் இருக்க. ஆனா மற்றவர்கள்லாம் கூட எல்லாரும் கூட எம்பெருமானை அனுபவிக்கிறான்னு சொல்லும்போது பொதுவாக அந்த திருமையினிங்கிறது தனக்காக இல்லை அவர்களுக்காக இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதுல கிடைக்கிறது. புக்தம் பிரியாபிஹி அனிமேஷ விலோச்சனாபிஹி, கண் கொட்டாமல் அவர்கள்லாம் கண்ண பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. கண் கொட்டினா அந்த கண் கொட்டுற கண் மூடுற காலம் எம்பெருமான் திருமையினை பார்க்க முடியாதே அப்படின்னு விட்டு போயிட முடியும் அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கு போல இருக்கு. சுவாமி தேசிகனே அனுதினம் அனிமேஷயிர் லோச்சனையர் நிர்விஷயம் சொல்றார். அதே வரதராஜ விசாசத்துல கண் கொட்டாமல் ஒன்னா நான் சேவிக்கணுமே பெருமானேன்னு ஒரு ஆசை, அதனால ஒரு பிரார்த்தனை. கண் கொட்டாமல் சேவிக்கணும், கண் மூடினா மூடி சுவையும் போயிடுத்தேன். ஆனா இவர்களுக்கு அந்த பிரசக்தி கிடையாது, ஏன்னா நித்தியஸ்வரிகளா இருக்கு, அதுல ஸ்ரீதேவி நாச்சியார நித்தியஸ்வரின்னு சொல்லக்கூடாது. இதே போல பொதுவா இங்க நாயகிகள் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கா. புக்தம் பிரியாபிகி அனிமேஷ விலோச்சனாபிகி நித்தியஸ்வரிகள் தேசியம் சொல்லல, நான் தான் இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம் வபுஸ்தே வபுகூத்தே, உன்னுடைய திருமேனி அதுக்குதான் இது மொத்தம். பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம், ஒவ்வொரு அங்கத்திலையும் பூர்ணமான ஒரு சுஷமா, பூர்ணமான ஒரு பிரகாசம், அதனாலே சுபகம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது, ரொம்ப மனசை வசீகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இப்படி அர்த்தம் எம்பெருமானுடைய திருமேனி, அது சுபகம், அது அது சுபாசிரயம், அது சுபத்தையே கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு அங்கத்திலையுமே, அதாவது ஒவ்வொரு அஸ்தங்கள் ஆயுதங்கள்லாம் இருக்கட்டும், எம்பெருமானுடைய திருக்கண்கள், எம்பெருமானுடைய திருக்கைகள், எம்பெருமானுடைய திருவடிகள்னு ஒன்னு ஒன்னாக எடுத்து பார்த்தோன்னா எல்லாத்திலுமே தனித்தனி பிரகாசம் அப்படிங்கிறது இருக்கு. பிரத்யங்க பூர்ண சுஷமா, ஒன்னு ஒன்றுமே பூர்ணமான காந்தி நிறைந்திருக்கிற அப்படின்னாலே சுபகமாக இருக்கக்கூடிய தேவபுகு உன்னுடைய திருமேனியானது. இது எப்படி பிரத்யங்கம்னா ஒவ்வொரு அங்கம்னு எப்படி சொல்றாங்கன்னா அதான் பின்னாடி சொல்லப்படும். அதான் வந்து கேசாதி பாதாந்த வர்ணம். திருஷ்வா, இதை பார்த்து, திருஷவ் என்னுடைய இரு கண்கள், மே திருஷவ் என்னுடைய இரு கண்கள் நான் திருப்தியதாக திருப்தி அடையவில்லை, ஏன்னா நானும் சேவிச்சுட்டு இருக்கேன். அவர்கள்லாம் அனிமேஷ விலோசனைகளா அவர்கள் சேவிக்கிற மாதிரி அடியனுக்கும் அந்த ஒரு பாவத்தை தேவதையர் கொடுத்தபடினாலே அடியனும் சேவித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன்னா
எத்தனை தடவை சேவித்தாலும் சுவாமி தேசிகனுக்கு அந்த தேவநாதனை சேவிப்பதிலிருந்து மீள முடியாது. ஏன்னா அந்த அளவு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பிரத்யங்க பூர்ண சுசமா சுபகம் வபுஸ்தே திருஷ்டா திருஷோ விபுதநாத நதிருப்யதோமே. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலேயே லேசாக இந்த நாயிகா பாவத்தை ஆரம்பிச்சுட்டான்னு சொல்ற வியாக்கியானங்கள்ல, ஏன்னா பிராட்டிமார்கள் மாதிரியாக நானும் உன்னுடைய திருமையினை சேவிச்சுட்டு இருக்கேன் அழகா சொல்லிட்டாரு இல்லையா. அப்ப வேற யாராவது உதாரணமா சொல்லலாமே, ஆனா எம்பெருமானுடைய திவ்ய மகிஷிகளை உதாரணமா சொல்லி அவர்கள் மாதிரி நானும் சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இது வந்து பற்பில மறந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடை எம் விற்புருவ கொடிக்கு ஓர் விலங்காமயல் பெற்றனமே அப்படின்னு நாயிகா பாவத்துல வரும். அதாவது ஸ்ரீ தேசிக நாயகிக்கு தேவநாத பெருமாள்கிட்ட என்ன அனுபவம் கேட்டா, பற்பில மறந்த செய்யாள் அப்படின்னு தாமரை பூவிலே இருக்கக்கூடிய பிராட்டியாள் என்ன பாவத்துல இருக்காரோ அதே பாவத்துல இருக்காராம் இவரும். ஒரு நாயகிக்கு நாயகிட்ட என்ன பாவமோ அந்த பாவத்தை சுவாமி தேசிகன் மனசுல வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. இந்த நாயிகா பாவத்தை உதாரணமாக அங்க சொன்ன விஷயம் லட்சுமி தேவி நாச்சியார். அதனால அதே உதாரணத்தை இங்க சொல்லிருக்க அப்படினால இங்கே இந்த நாயிகா பாவங்கிறது ஆரம்பம்ங்கிறதுக்கான ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்னு வியாக்கியானத்துல சொல்லியிருக்கான். அடுத்த விஷயம், வேதேஷு நிர்ஜரபதே நிகிலேஷ்வதீதம் வியாசாதிபிர் பகுமதம் தவ சூக்தம் அக்ரியம் அங்கான்யமூனி பவத சுபகாஞ்சதீதே விஸ்வம் விபோ ஜனிதவந்தி விரிஞ்ச பூர்வம். எம்பெருமானுடைய திருமையினை பற்றி இன்னொரு விஷயம் இதுல. முதல்ல ரெண்டு விஷயம் நம்ம முன்னாடி பார்த்தோம். எம்பெருமானுடைய திருமேனிங்கிறது சகல தத்துவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு முதல்ல பார்த்தோம். எம்பெருமானுடைய திருமேனி என்பது பக்தர்கள் அனுபவிப்பதற்காக அந்த திருமேனியும் அதுல திவ்யாஸ்திர பூஷணங்களும் இருக்கின்றன அப்படிங்கிறத ரெண்டாவது பார்த்தோம். மூணாவது என்ன கேட்டானா, மறுபடியும் சொல்றேன், இந்த திருமேனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, வேதத்துல புருஷ சூக்தம் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கு. அந்த புருஷ சூக்தத்துல எம்பெருமான் தன்னுடைய திருமேனியிலிருந்து தான் ஜெகத்தை எல்லாமே சிருஷ்டித்தான் அப்படின்றது. ஏதோ முதல்ல சொன்னேன் இல்லையா, பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் தான் சிருஷ்டிக்கிறது, திருமேனி என்ன பண்ணித்தேன்னு. ஆனா அப்படி கிடையாது, ஜெகத் சிருஷ்டி பண்ணச்ச கூட எம்பெருமான் தன் திருமேனியிலிருந்தான் சிருஷ்டித்தான், புருஷன்னு பெயர் அந்த பெருமாளுக்கு, அதை சிருஷ்டிச்ச அந்த பெருமாளுக்கு, அதனால அந்த சூக்தத்துக்கு புருஷ சூக்தம்னு பேர். அதுல அந்த விஷயத்தை அழகா சொல்லியிருக்கார், அதனால அதையும் இங்க சொல்ற. சகல தத்துவங்களையும் சிருஷ்டிக்கக்கூடிய திருமேனி, சகல தத்துவத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, சகல சிருஷ்டிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய திருமேனி அப்படின்னு சொல்ற. அதனால மொத்தம் பெருமாளை அனுபவிக்கிறத காட்டில திருமேனி அனுபவிச்சாலே போதும், அதிலே சகல வேதாந்த அர்த்தங்களும் கலந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருமேனி அனுபவங்கிறது அப்புறம் ஆரம்பம். இப்ப இந்த விஷயம், நிர்ஜரபதே, நிர்ஜரன்னா தேவர்கள், நிர்ஜரபதே தேவாதிநாதனே, இந்த புருஷ சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்கு, அது எல்லா வேதங்களிலுமே சொல்லப்பட்ட ஒரு சூக்தம். அது மட்டும் இல்லாமல் வியாசர் முதலான மகரிஷிகள்லாம் அந்த புருஷ சூக்தத்தை ரொம்ப பகுமானத்தோடு கூட கொண்டாடுகிறார். வேதத்துல இருக்கிற பாகத்திலேயே ரொம்ப சிரேஷ்டமான பாகம் புருஷ சூக்தம் அப்படின்னு பிரசித்தம். அப்படிப்பட்ட புருஷ சூக்தம்தான் ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெரிவிக்கிறது, உன்னுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்கள், அந்த அங்கங்கள் எல்லாம் லோகத்திலே ஒன்னு ஒன்னையும் சிருஷ்டி செய்கின்றன அப்படின்னு. இந்த உலகத்தையே பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு இந்த உலகம் முழுக்க சிருஷ்டி செய்வதில் எம்பெருமானுடைய திருமேனியில ஒவ்வொரு அங்கத்துக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறதை புருஷ சூக்தம் நமக்கு தெரிவிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுல வேதத்துல எத்தனையோ விஷயம் எங்கேயோ இருக்கு, பல பல விஷயம் அவசனம் இல்லை, எம்பெருமானுக்கு திருமேனி இருக்குங்கிறதே பல இடங்கள்ல இருக்கு, எத்தனை எத்தனையோ விஷயம் இருக்கு. ஆனா இங்க சுவாமி தேசிகன் குறிப்பா சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு புருஷ சூக்தத்தை, ஏன்னு கேட்டா வேதத்திலேயே ரொம்ப 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 முக்கியமான பாகம், ரொம்ப 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 சிரேஷ்டமான பாகம் புருஷ சூக்தம் அப்படிங்க. வேதத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சாப்டர் மாதிரி வச்சு அதுக்கு சூக்தம்னு சொல்றது உண்டு. இப்ப ரிக்வேதத்துல நிறைய சூக்தங்கள்லாம் இருக்கு, அதுல அந்த புருஷ சூக்தம் அப்படிங்கிறது ரொம்ப சிரேஷ்டமானது. அது சிரேஷ்டமானதுங்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணம் சொல்ற. முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா,
வேதேஷு நிர்ஜரபதே நிகிலேஷு அதீதம், நிகிலேஷு வேதேஷு அதீதம். எல்லா வேதத்திலையும் புருஷசூக்தம் உண்டு. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணவேதம், அந்த ஒவ்வொரு வேதத்திலையும் எத்தனை எத்தனை சாக்கை உண்டோ எல்லா சாக்கையிலுமே இந்த புருஷ சுத்தங்கிறது உண்டு. எப்பவுமே பொதுவாக சில சில சுத்தங்கள்லாம் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது, இப்படி எல்லாம் உண்டு. இப்போ உதாரணமாக புருஷ சூக்தம் அப்படின்னு இருக்கு. ஸ்ரீ சூக்தம் அப்படின்னா அது ருக்வேதத்துல தான் இருக்கு, அது யஜுர்வேதத்துல கிடையாது. அந்த மாதிரி எத்தனையோ வருண சூக்தம், இந்த சூக்தம், வாயு சூக்தம், நிறைய சூக்தங்கள்லாம் உண்டு. ருக்வேதத்துல நிறைய உண்டு, அதர்வண வேதத்துலையும் நிறைய உண்டு. அப்போ அந்தந்த வேதத்துல அந்தந்த சூக்தங்கள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கும், சிலதெல்லாம் அங்கேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும், அப்படிலாம் உண்டு. ஆனா இந்த புருஷ சூக்தம் மாத்திரத்துக்கும் ஒரு தனி பெருமை என்னன்னு கேட்டா, இது வேதத்துல இல்லாத வேத பாகமே கிடையாது. வேதத்துல எந்த சாக்கை எடுத்தாலும் அந்த சாக்கையில புருஷ சூக்தம் உண்டு. ஏன், என்ன காரணம், ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த வேதம் அத்தியனம் பண்றோம் யாருமே எனக்கு புருஷ சூக்தம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஓ, புருஷ சூக்தமா, அது யஜுர்வேதத்துல தான் இருக்கு, நாங்களாம் ரிக்வேதிகளாச்சே, எங்களுக்கு புருஷ சூக்தம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா புருஷ சூக்தம் தெரியாதவன் யாருமே இருக்கக்கூடாது. அதனால்தான் இப்ப கூட என்ன சொல்றாங்க கேட்டா, நம்ம பெரியவாள்லாம் வேதம் பூர்த்தியா அத்தியனம் பண்ணாட்டா கூட புருஷ சூக்தமாவது அத்தியனம் பண்ணு அப்படிங்கிற. ஏன்னா எல்லா வேதத்திலையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், கம்பல்சரியா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தானே சகல வேதத்திலையும் இது போட்டிருக்கேன். எங்க சாக்கையில அது கிடையாது, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. இப்ப ஆயுஷ சூக்தம் இருக்கும், இது ரொம்ப நாள் அடி எனக்கு தெரியாது. ஆயுஷ் ஹோமங்கள்லாம் பண்ற ஆயுஷ சூக்தங்கள்லாம் இது ரொம்ப பிரசித்தம், நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா, பல இடங்கள்ல ஆயுஷ் ஹோமங்கள்லாம் நடக்குது. ஆனா அது எனக்கு தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம அத்தியனம் பண்ண எதிர்வேதத்துல அது இல்லை. கைத்திரிய சாக்கா அத்தியனம் பண்ண அதுல அது கிடையாது, ஆயுஷ் சுத்தம் கிடையாது. அதனால அதுக்கப்புறம் போய் பெரியவாட்டு போய் கத்துக்கணும், வேற வழி கிடையாது, தெரிஞ்சுக்கணும்னா கத்துக்கணும். ஆனால் இந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது, எனக்கு குரு சூக்தம் தெரியாதும் ஒரு பையனும் சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டோம்னா, சகல வேதத்திலுமே புருஷசூக்தம் உண்டு அப்படின்னா, அப்ப எல்லாருமே கம்பல்சரியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த புருஷசூக்தங்கிறதுனா, அந்த புருஷசூக்தத்துல சொல்லியிருக்கு, எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த புருஷசூக்தத்துல சொல்லியிருக்கு, எம்பெருமாண்டிய திருமேலிலிருந்து ஜெகத் சிருஷ்டி நடக்கிறது அப்படின்னா, அப்ப அது வேதத்தில் பூர்ணமான ஒரு உண்மை, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை அப்படிங்கிற ஒரு கௌரவம் அது காமிக்கிறேன். வேதேஷு நிர்ஜரபதே நிகிலேஷு அதீதம், நிகில வேதத்திலையும், அதான் நிகிலன்னு போட்டார், சகலன் கூட போடல, அதான் எல்லான்னு அர்த்தம், ஒண்ணு பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் புருஷசூக்தம் இருக்கு. சாம வேதத்துல கூட புருஷசூக்தம் கவனமா சொல்றா அப்படின்னு கேட்டிருக்கேன், பாட்டா போடுவா அதையே. அதனால நிகிலேஷு சகல வேதத்திலையும் அதீதம் சொல்லப்பட்டது. அதனாலே இந்த அர்த்தம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எம்பெருமான் திருமேனிலிருந்து தான் எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, வியாசாதிபிர் பகுமதம் தவ சூக்தம், தவ சூக்தம்னா உன்னுடைய சூக்தம்னு அர்த்தம், சூக்தம் எம்பெருமானே தேவநாத பெருமானே உன்னுடைய சூக்தம் சொல்ற. வியாசாதிபிர் பகுமதம், வேதத்தை வகுத்து கொடுத்த வியாசர், அதுக்கப்புறம் சௌனக மகரிஷி முதலான மகரிஷிகள் எல்லாரும் ரொம்ப பகுமானத்தோடு எடுத்திருக்காங்க. வியாசர் தானே மொத்த சூக்தமும் பிரிச்சு கொடுத்தவரெல்லாம் அவர் தானே, அவருக்கு புருஷ சூக்தம்னா ரொம்ப பிடிக்கும், பிடிக்கும் மாத்திரம் இல்லை இதுதான் சிரேஷ்டம் அப்படின்னு. ஒரு வேதேஷு பௌருஷம் சூக்தம் அப்படின்னு ஒரு வச்சனமே உண்டு. வேதம்னா வேதத்துல முக்கியமான பௌருஷ சூக்தம் தான், முக்கியமான பாகம் புருஷ சூக்தம். சௌனக மகரிஷி கேட்கவே வேண்டாம், அவர் புருஷ சூக்தத்தினால தான் பெருமாளுக்கு திருவாராதனங்கள்லாம் பண்ணணும் எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொரு புருஷ சூக்தத்துல ஒவ்வொரு இருக்கையா சொல்லி சொல்லி எப்படி எப்படி திருவாராதனம் பண்ணணும் எல்லாத்தையுமே சௌனக மகரிஷி எழுதி வச்சிருக்கேன். அந்த மாதிரியாக வியாசர் முதலான மகரிஷிகள் எல்லாருமே ரொம்ப பகுமானத்தோடு கூட வேதத்தில் இது முக்கியமான பாகம் என்பதாக அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த புருஷ சூக்தத்துல உன்னுடைய திருமேனி வைபவத்தை சொல்லச்ச சகல ஜெகத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்க. தவ சூக்தம், அடுத்த விஷயம் உன்னுடைய சூக்தம்ங்கிற. புருஷ சூக்தம்னா புருஷன்னா யாரு, அது ஏன் உன்னுடைய சூக்தம் சொல்றான்னா, புருஷன் சூக்தத்துல சொல்லப்பட்ட புருஷன் அப்படிங்கிற பெருமாள் தான், பெருமாளுக்கு தான் புருஷன் பெயர், அதனாலதான் தவ சூக்தம்ல. ஏன்னா புருஷ சூக்தம்னா பெருமாள்னா, புருஷசூக்தத்துல எங்கேயாவது நாராயணன் பெயர் இருக்கானா, கிடையாது. புருஷசூக்தத்துல நாராயணனோ விஷ்ணுனோ ஹரினோ இந்த பெயர்லாம் எதுவுமே இல்லை. வேதம் என்ன பண்றது, பகவானுக்கு வச்ச பெயர் தான் புருஷன்ங்கிறதே, பகவானுக்கு வச்ச பெயர் தான். தத் புருஷஸ்ய புருஷத்வம் சஹஸ்ரசீரிஷா புருஷ, ஆதி காலத்திலே ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிச்ச மனுஷனுக்கு புருஷன், சிருஷ்டிச்ச பரமாத்மாவுக்கு புருஷன் அப்படின்னு பெயர், வேதம் வச்ச பெயர்.
எப்படியானா நாராயணன் பெயர் வைக்கிறதோ இல்லையா, எப்படியானா நாராயணன் அப்படின்னு பெயர் வைக்கிறதோ, எப்படியானா ஹரியின் பெயர் வச்சுக்கோ, அந்த மாதிரிதான் புருஷன் பெயரையும் பகவானுக்கு கொடுத்துருக்கு, வேதம் தான் கொடுத்துருக்கு. அதனால புருஷோக்தம்னா வேற யாருடைய ஒரு சூக்தம், லோகத்துல லோக ரீதியில புருஷன்னா அர்த்தம் வேற சொல்ற மூலியம், ஜீவாத்மா கூட புருஷன் பெயர், அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட வேண்டாம். இல்ல வேற எந்த தெய்வத்தையாவது புருஷன் சொல்ற அப்படின்னு பிரம்மாவையோ சிவனையோ புருஷன் சொல்ற நினைக்க வேண்டாம், அவளுக்கெல்லாம் அந்த பெயர் கிடையாது. தவ சூக்தம், உன்னுடைய சூக்தம் அப்படின்னு. ஏன்னா இதுவும் வந்து இதுவும் மகரிஷிகள் எல்லாம் நிர்தாரணம் பண்ணியிருக்கான். ஏன்னா நான் சொன்னேன்ல, சவுனத்துல வந்து புருஷத்தம் சொல்லி விஷ்ணு ஆராதனை பண்ணுனார். அந்த மாதிரியாக எல்லாருமே ஒத்த பேருமாக இந்த விஷயத்தெல்லாம் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. புருஷோக்தம் பெருமாளை பத்தி சொல்றதா இல்ல சிவனை பத்தி சொல்றதா அப்படின்னு சர்ச்சையெல்லாம் யாருமே பண்ணல, நம்மளவா இல்ல. பிற மதத்துக்காரர்கள் கூட இந்த விஷயத்தெல்லாம் அவளுக்கு சந்தேகம் இல்லை, புருஷோக்தம் பெருமாளை பத்தி சொல்றது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்கான். அதுல விசாரமே கிடையாது. சிவாஷியத்துல எத்தனையோ விசாரம் இருக்கு, இல்ல புருஷோக்தம் யாருக்குன்னு விசாரம் பண்ணலாமோ இல்லையோ, ஏன் பண்ணலன்னு கேட்டு சுதப்பிரவேச பதில் சொல்ற, இதுல விசாரம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாரும் ஒத்துன்னு அப்புறம் என்ன விசாரம் வேண்டி கிடக்குது அப்படின்னு. தவ சூக்தம் அக்ரியம், அக்ரியம் அப்படின்னா சிரஷ்டமானதுன்னு அர்த்தம், வேதத்துல இருக்கிற சகல பாகத்தை காட்டிலும் சிரஷ்டமானது. வேதாத்தியனம் பண்ணவன் நித்தியம் பிரம்மயஜம் பண்ணணும். பிரம்மயஜம்னா வேதத்துல ஏதாவது ஒரு பாகத்தை நித்தியம் சொல்லணும், நித்தியமே உண்டு, கம்பல்சரி இது. அதாவது மற்ற ஸ்தோத்திரங்கள் திவ்ய புராணம் மாதிரி இல்லை, முடிஞ்சா சொல்லலாம் இல்லாட்டா சொல்லாம இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. கம்பல்சரியா அதாவது நம்ம சந்தியாவந்தனம் பண்ற மாதிரியாக, திருவாராதனம் பண்ற மாதிரியாக பிரம்மயஜம் பண்ணியாகணும். பிரம்மயஜம்னா பிரம்மண வேதம், அந்த வேதத்துக்கான யஜ்ஞம் ஒண்ணு இருக்கு, வேதத்துக்கான வேத யாகம் அப்படின்னு வச்சுப்போம், அதான் வேதத்தை சொல்றதே யாகம். அந்த முன்னாள் முன்னாள் முதல் பசம், அடுத்த நாள் ரெண்டாம் பசம், அடுத்த நாள் மூணாம் பசம், அடுத்தடுத்து இப்படி தொடர்ந்து சொல்லிட்டே வரணும். இதுல வேத அத்தியனம் பண்ணலைன்னா என்ன பண்றது, அவன் என்ன சொல்லுவான், வேதாத்தியனம் பண்ண அப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே வருவான். ஒருத்தம் பண்ணலைன்னா என்ன பண்றதுன்னு கேட்டா அவன் புருஷ சூக்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புருஷத்தை கூட தெரியலன்னா என்ன பண்ணணும்னா, அப்படிலாம் தெரியாம இருக்கக்கூடாது, அது தப்போது, கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் புருஷத்தத்தை. அதனால வேதம் வேத பாராயணம் பண்ண முடியாதவர்கள், அதாவது பிரம்மயஜத்திலே வேதத்தை சொல்ல தெரியாதவர்கள், அவர்கள் புருஷ சூக்தத்தை நித்தியம் சொல்லணும். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேத மந்திரத்தை நித்தியம் தொடர்ந்து சொல்றவர்கள் இருக்காள்யோ, அவ கூட அன்னி பாகத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புருஷோக்தம் சொல்லி தான் முடிக்கணும்னு இருக்கு. அன்னி பாகத்தை சொல்லி முடிக்கிறான் வச்சுக்கோங்க, உடனே மறுநாள் அடுத்த பாகத்தை சொல்ல போறா, பிரச்சனைன்னு பேர் இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவா, நாளைக்கு அடுத்த பிரச்சனை சொல்லுவா, ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சே சொல்லணும்னு இருக்கு. அதுல அன்னி பாகத்தை சொல்லி முடிச்சோடனே புருஷோக்தம் சொல்லி தான் முடிக்கணும், புருஷோக்தம் சொல்ல முடிக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்டானா எப்படிப்பட்ட சிரேஷ்டம் இது வேதத்துல, இது சொல் அப்படிப்பட்ட நித்தியப்படி புருஷோக்தம் சொல்லாமல் இருக்கவே கூடாதுன்னு ஆயிடுச்சு, என்னைக்கே புருஷோக்தம் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆச்சு. அது மாத்திரம் இல்ல, திருவாராந்தத்துல பார்த்தோம்னா எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணச்சா புருஷோக்தம் சொல்லணும் இருக்கு, எம்பெருமானுக்கு மந்திர புஷ்பம் பண்ணச்சா அப்பவும் புருஷோக்தத்தினாலே அந்த இருக்குனாலே மந்திர புஷ்பங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு இருக்கு, இப்படிலாம் இருக்கு. அதனால புருஷோக்தம் சொல்லாம இருக்க முடியாது, சிரேஷ்டம் இது, இது உத்தமம் இது, இது கட்டாயம் நித்தியம் தாராளமா சொல்லணும், சொல்லலாம் இல்ல சொல்லணும் அப்படின்னா. அப்படிப்பட்ட புருஷ சூக்தத்துலதான் தேவநாத பெருமானை உன்னுடைய திருமேனியை சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த புருஷூக்த வைபவத்தை இத்தனையும் சொல்றதுக்கு காரணம், எம்பெருமானுடைய திருமேனியினுடைய இந்த வைபவத்தை சொல்லும் போது இது ஏதோ நம்ம கதை சொல்றோம்னு நினைச்சுக்க வேண்டாம், இது ஏதோ நம்ம வந்து நம்ம சித்தாந்தத்தை சொல்றோம்னு நினைச்சுக்க வேண்டாம், இது வேதத்திலே சொன்ன சித்தாந்தம், வேதத்திலே ரொம்பவும் பிரதானமான புருஷ சூக்தத்திலே சொன்ன விஷயம் அப்படிங்கிறதுக்காக இத்தனையும் சொல்ற. சத்தமுத்தா கலாபத்துல கூட புருஷ சூக்தத்தை பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், புருஷ சூக்தம் தான் வசதி அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உண்டா, கிடையாது, யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது, வேதத்துல புருஷசூக்தம் வசதிங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னு கேட்டா அதை வியாசர் முதலானவாளும் சொல்றா, அது எல்லா வேதத்திலையும் இருக்கு அப்படின்னா, புன்சூக்தம் சர்வவேத பிரபட்டன மகிதம்னு ஒரு இதுல புருஷோக்தம் இருக்கு, சர்வ வேதத்திலையும் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன் அங்கே, அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு அவளை என்ன சொன்னா, எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, புருஷோக்தம் தானே சிரேஷ்டம். ஆமா சரி, அடுத்த கேள்வி, புருஷோக்தத்திலே சொல்லப்பட்டவன் எம்பெருமான் நாராயணன், அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னா, அதுலையும் எதுவும் சந்தேகம் கிடையாதுன்னுட்டான். சரி, ரெண்டுலையும் சந்தேகம் கிடையாது இல்லையா, அப்போ வேதத்திலே பிரதானமாக சொல்லப்பட்டவன் எம்பெருமான் கட்சம் மாத்திரம் ஏன் சந்தேகம் வரும்போது,
பரமாத்மா நாராயணன் வேதத்துல பிரதானமானது புருஷோத்தம் தான், அதுல சந்தேகம் இல்லை. அந்த புருஷோத்தத்துல சொல்லப்பட்டவன் எம்பெருமான் தான், அதுலயும் சந்தேகம் இல்லை. அப்ப வேதத்துல பிரதானமா சொல்லப்பட்டவன் எம்பெருமான் தானே வரணும், அது அது வரைச்ச மாத்திரம் அவ ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்லி அங்கேயும் சொல்ற இந்த கேள்வியை கேட்டுருக்கேன். அதனால இதை வச்சுட்டே தெரிஞ்சுக்கலாம், புருஷோத்தத்தை வச்சுட்டே தெரிஞ்சுக்கலாம் எம்பெருமான் தான் சிரேஷ்டங்கிறத. அதே புருஷோத்தம் வச்சு தெரிஞ்சுக்கலாம் எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து ஜெகத் சிருஷ்டி நடந்தது அப்படிங்கிறத. இந்த புருஷோத்தத்தை அதனால எனக்கு இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டார்னா, இங்க வந்து இந்த தேவநாத பெருமான் விஷயத்துல சொல்றாரு இல்லையா, அந்த தேவநாத பெருமான் சன்னதியில இன்னைக்கு கூட திருவாராதனம் நடக்கும் பொழுது அங்க புருஷோத்த பாராயணம் நின்னா உண்டு. பெருமாளுக்கு திருவாரணம் நடக்கும் பொழுது அங்க பாராயணக்காரர்கள் எல்லாரும் உட்கார்ந்திருந்து நித்தபடியே புருஷோத்த பாராயணம் பண்ணுகிறார்கள். அப்பெல்லாம் இப்படியேப்பா சேர்க்க போகும்போது இந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வரும், சுவாமி தேசிகன் அனுபவிச்ச வைபவமாச்சு இது. தேவநாத பெருமானுடைய திருமேனியை சேவிக்கும் போது புருஷோத்தத்தை சொல்லிதானே சுவாமி தேசிகன் அனுபவிச்சிருக்க, அதுக்கு இந்த ஸ்லோகம் சாட்சியாச்சே. அதனால்தான் அந்த வைபவம் இன்னைக்கும் தொடர்ந்து அங்க அழகாக நடந்துட்டு இருக்கு. நிதானமாக அழகாக புருஷோத்தம் நாராயண சுத்தம் பாராயணங்கள்லாம் அங்க நடக்கும். அங்கான்யமோனி பவதஹ சுபகான்யதீதே விஸ்வம் விபோஜரிதவந்தி விரிஞ்ச பூர்வம். அந்த புருஷோத்தம் என்ன சொல்லுகிறதுனா, அங்காணி அமோனி பவதா சுபகாணி, பவதா உன்னுடைய சுபகாணி மங்களகரமான அங்காணி அமோனி, இந்த திருமேனி அவயவங்கள் இருக்கு கை காலம் முதலான திருமேனி அவயவங்கள் எல்லாம் இதெல்லாம் விஸ்வம் ஜனிதவந்தி விரிஞ்ச பூர்வம், விரிஞ்ச பூர்வம் பிரம்மாவிலிருந்து ஆரம்பித்து விஸ்வம் மொத்தத்தையும் ஜனிதவந்தி உண்டாக்கினவை என்பதாக சொல்லுகின்ற. அதீதே அதீதேனா ஓதுகிறதுன்னு அர்த்தம், புருஷ சூக்தம் ஓதுகிறது. சரியா அர்த்தம் சொல்லணும்னா விபோ ஜரபதே, விபோனா பிரபுவேன்னு அர்த்தம், பிரபுவே தேவாதிநாதனே, வேதத்திலே எல்லா வேதத்திலையும் சொல்லப்பட்ட பெருமையை படைத்தது புருஷோக்தம், வியாசர் முதலான மகரிஷிகள்லாம் ஏற்றுக்கொண்ட புருஷோக்தம், வேதத்திலேயே சிரேஷ்டமான பாகமா இருக்கக்கூடியது புருஷோக்தம், உன்னுடைய பெருமையை சொல்லக்கூடிய புருஷோக்தம். அந்த புருஷோக்தம் ஒரு விஷயத்தை ஓதுகிறது, உன்னுடைய திருமேனி இருக்கு அதுதான் பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு உலகம் மொத்தத்தையும் உன்னுடைய திருமேனுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் உண்டாக்கின என்பதாக அந்த புருஷோக்தம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படின்னா. இப்ப சிருஷ்டி காரணம் எம்பெருமாண்டி திருமேனி இல்லைன்னு சொல்ல முடியாது, முதல்ல அப்படி சொன்னேன், அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அது புருஷோக்தம் அதுக்கு சாட்சியா இருக்கு. அங்காணி அமோனி இந்த அங்கங்கள் சுபகாணின்னு போட்டிருக்காரு, அந்த சுபகாணி போன ஸ்லோகத்துல விட்டது அது அதை விடல, இன்னும் எல்லாமே ரொம்ப அழகானவை ரொம்ப மங்களகரமானவை. ஆனா பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு பாதோ விஸ்வா பூதானி திரிபாத சாமிருதம் திவி அப்படின்னா சொல்லி, அதாவது தஸ்மாத் விராட ஜாயதா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பிராமணோ சிமுகம் ஆசீத் பஹூரா ஜன்யக்கிருதா ஊருதத ஸ்வயத்வைஷ்ய பத்யாகம் சூத்ரோ அஜாயத சந்திரமா மனசோ ஜாத்தா. அந்த எம்பெருமானுடைய மனசுலேருந்து சந்திரன் உண்டானா, எம்பெருமானுடைய கண்லேருந்து சூரியன் உண்டானான், முக அதிந்திரஷ அக்னிஷ எம்பெருமானுடைய வாயிலிருந்து இந்திரனும் அக்னி உண்டானார்கள் அப்படின்னு இந்த மாதிரி ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் சொல்றது. அதுல பிராணாத் வாயுர ஜாயத்தா, எம்பெருமானுடைய பிராணிலிருந்து வாயு உண்டானா, நாபியா ஆசீத் அந்தரீட்சம், எம்பெருமானுடைய நாபியிலிருந்து அந்தரீட்சங்கிற ஆகாசம் உண்டாச்சு, சீஷ்ணோ தியூ எம்பெருமானுடைய தலையிலிருந்து மேல் லோகம் உண்டாச்சு, மத்யாம் பூமி எம்பெருமானுடைய காலிலிருந்து பூமி உண்டாச்சு, திச ஸ்ரோத்ராத் எம்பெருமானுடைய செவி திருச்செவியிலிருந்து திக்குகள் உண்டாயின அப்படின்னு, இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணும் எம்பெருமானுடைய திருமேனில ஒவ்வொரு அவயவத்திலிருந்து உண்டாச்சு அப்படின்னு புருஷோத்தம் சொல்றது. அதைத்தான் இங்க சொல்றாரு, விஸ்வம் விபோ ஜனிதவந்தி விரிஞ்ச பூர்வம், பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவை உன்னுடைய திருமேனி அங்கங்கள் என்பதாக சொல்லுகிறது. அதனால இந்த பெருமையும் உன் திருமேனியிலே நான் நினைத்து பார்க்கிறேன். அதனால சுவாமி தேசிகன் பொறுத்த வரைக்கும் வேதாந்த தேசிகன் வேதாந்த கவியானபடியினால அந்த திருமேனி அழகை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் வைதிகமான ரீதியிலே வேதம் சொன்ன ரீதியிலே அந்த திருமேனியை முதல்ல அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அழகை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறதாக நம்ம பார்க்கிறோம். வேதேஷு நிர்ஜரபதே நிகிலேஸ்வதீதம் வியாசாதிபிர் பகுமதம் தவ சூக்தமக்ரியம் அங்காண்யமூனி பவத சுபகாந்யதீதே விஸ்வம் விபோ ஜனிதவந்தி விரிஞ்ச பூர்வம். இங்க நிர்ஜரபதே அப்படிங்க தேவநாதங்கிறது, அதனால நிர்ஜரன தேவர்கள் ஜரை இல்லாதவர்கள் மூப்பு இல்லாதவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல
அவர்களுக்கு நிர்ஜனர்கள் அப்படின்னு பெயர். அதனால அப்படி மூப்பு இல்லாதவர்களாக அவர்களை சிருஷ்டித்தவன் கூட எம்பெருமான் தான் அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு. அப்புறம் பிரபோ விபோன்னு ஒண்ணு இருக்கு, விபுவேன் அர்த்தம், விபுவேனா பிரபுவேன் அர்த்தம், எல்லாத்தையும் சிருஷ்டித்து எல்லாத்துக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவனே அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம், கேசாதி பாதாந்த வர்ணனம் நம்ம அனுபவிக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.